வெயில்ரா சாமி, 6 மணிக்கு கூட சாயங்காலம் இப்படி வேகுது. பங்களாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏச்சு வச்சிருக்கிறாங்க. நம்ம என்னடா கத்தாதா, காது வலிக்குது. மொல்லம்மா சொல்லித்தால ஏண்டா மதியம் தானடா வச்சு கொடுத்த, நல்லா குட்டிக்கணும். இப்ப என்னடா பசிக்குது? ஒரு மணிக்கு சோறு போட்டியாதா? உண்டு. என்னடி எனக்கு முடியலடா, இப்ப இனிமே ராத்திரி தான் சோறு. நீ பெருக்கிற வேலை எல்லாம் முதல்ல விடுமா, எனக்கு ஃபர்ஸ்ட் சமைச்சு போடுமா. டேய் எனக்கு சத்தியமா வேவுதுடா, இங்க சமையல் சமையல் எனக்கு மதிய சமைச்சு முடிச்சுட்டேன். மதிய காலைல சமைச்சுட்டேன். உங்ககிட்ட போய் கேட்க முடியும்? எனக்கு தெரியாது, எனக்கு சமைச்சு போடு. அது என்ன பவுரா இல்ல கோடோனாடா? நம்ம இப்ப ஒரு குளோன் சாப்பாடு குடோன்ல ஒழுகி ஒழிச்சு வர வச்சுக்கிறேன். என் வசதிக்கு தான் போட முடியும். சமைச்சு வை, நான் வருவேன் இப்ப திருப்பி போயிட்டு. சரி போட செய்யறேன். எப்பா அப்போ இல்லாத பிள்ளைன்னு செல்லமாக வளர்த்தி தொலைச்சிட்டு இப்போ ஏன்ற உசுர வாங்குது. என்னத்தா சமைக்கிறது? மதியானம் சோறு தீந்து போச்சு. இரு கஷ்டத்தில் இந்த கொரோனா காரணத்தில் எல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சு ஜாகிரதையாக பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒன்றுமே இல்லையே வீட்டில். நேற்று வச்சு தினை மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கிறேன். தேனையும் வச்சுட்டு இவனுக்கு கொஞ்சம் கொடுத்தாலும் இவன் திங்க மாட்டான். தேனைன்னு சொன்னாலே ஓடுவான். என்னத்த செய்யறது அத்தை? எப்படியாவது மாற்றி இவனுக்கு ஊட்டணும். மேத்த கார குழம்பு பண்ணுறதுக்கு வெறும் புளி மாத்திரம்தான் கரைச்சி வச்சுருக்கிறேன். நான் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன். இதை வச்சு நான் என்ன செய்வேன்? நான் என்ன இருக்குதுன்னே தெரியலையே. பச்சை வேர்கடல, பச்சை வேர்கடல வச்சுட்டேன். ஆஹா, கண்டுபிடிச்சிட்டேன். செஞ்சிருவோம். மாதிரிலாம் இவன் என்ற உசுரை வாங்கிறதுக்கு இறா இறா எல்லாரும் பண்ணுறத ஒன்று பண்ணி அதை வித்தியாசமாக பண்ணி உனக்கு திஞ்சிடுறேன் டிஃபனா. ஒரு வேலைக்கு முடிஞ்சிச்சு வேலை. இப்போ தாண்டா ஆரம்பிச்சிரு, நான் செய்கிறேன்டா. இப்போ தான் ஆரம்பிச்சிடியா? யோசிக்கணும்ல, என் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், என் பிள்ளைக்கு ருசியாக பண்ணணும். ஆ ஏன்டா, அது பரவாயில்லடா. என்ன பண்ணுறது, இருக்கிற கஷ்டத்தில் நான் வாங்கிட்ட பொலமாமி ஆட்ட பழமும் அப்பனும் போய் சேர்ந்துட்டான். நீ மட்டும் நாடா நினைக்கிறோ? ஆ சரி, தொடங்கிறேன். என் செல்லம் போகிறா, சாப்போ செஞ்சு போகிற சாப்பாட்டு. சரி, நீ மட்டும் என்ன டிஃபன் வெறும் வெறும் தான் எனக்கு சோ படிப்பேன். அப்புறம் அந்த டிஃபனை துண்டுட்டு போய் அங்கே வச்சுக்கணும். உன் ஃபோனை வச்சுக்கணும். யூடியூப் 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 அட்டையாக தான் பார்த்துன்னு கிடக்குறேன். என்னக்காவது ஒரு பண்ணுறோம். அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு நான் வருது. நான் உனக்கு தானே வச்சு போடுறேன். நீ மாத்திரம் எல்லாத்தையும் பார்த்து, நீ என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து எனக்கு கூட்டி கொடுத்துருக்கியா, சாமான் தேய்ச்சி கொடுத்துருக்கியா, செஞ்சிருக்கிறேன். ஒன்றும் பண்ணுறது கிடையாது. ஆ உண்டாத்தா தானே, பின் எப்படி ஆடுவேன்? கஷ்டமாலாம் இது ஒன்றும் குறைச்சல இல்லை. வாய மாத்திரம் எத்து போட்டேன் பாரு, வேலை எத்து. இதுக்கு நான் ரெண்டு எருமை மாதிரி கால மாதிரியாவது எடுத்துருக்கலாம். விவசாயமாக செஞ்சு தொலைச்சிருப்பேன் நான். இதுங்களை எல்லாத்தையும் வேஸ்ட்டாக பேத்து தொலைச்சு. என்னத்த சொல்கிறது இந்த காலத்து பிள்ளைங்கள எல்லாம். நம்ம நேரம் இந்த மாதிரி கஷ்டம் வந்து அன்னைக்கு இருந்தாலும் நம்ம பிள்ளை தானே போனால் போகுது. அது யாருக்கிட்ட தான் போய் கேட்கும், என்னாண்டு தானே கேட்கும். அவனுக்கும் யாரும் இல்லை, எனக்கும் யாரும் இல்லை. என் ராசா அவனுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக பேசாத, நானும் கூட இருங்க, அப்புறம் ஹெல்ப் பண்ண மாட்டேன்ற. சரி, எனக்கு கரண்டி எடுத்துன்னு வரியா? நீ போய் விட்டுவான்ட்டு. நான் இந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் ரவுண்டு வேர்க்கடல இருந்துச்சுன்னா அது இப்படியே வறுத்துட்டு இந்த பழைய தேனையை வயக வச்சு தேனையை வச்சுட்டு புளியோதரை கிண்டிட்டேன்னு வச்சுக்கேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு தெரிய கூட தெரியாது. நல்லா சந்தோஷமாக சாப்பிட்ருவான். அவனுக்கு புளியோதரைனா ரொம்ப இஷ்டம். ஆனால் சோறு இல்லைல்ல, இன்னும் தனியும் உடம்பு ரொம்ப நல்லது தெரியுமா. நீங்கள் தனி வச்சு எல்லாம் பண்ணீங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக அது உடம்புக்கும் நல்ல சத்து கொடுக்கும். என்னடா கரண்டி கேட்டா தண்ணி கொடுக்கணும்ன்ட்டு, தண்ணி வேணாண்டா எனக்கு. அப்புறம் ஒரு வாய் தண்ணி குத்தியானு கேட்பேன்.
எனக்கு கொண்டாந்தியா? நான் சமைக்கிறது ஏத்தாந்தேன்னு சொன்னேன். சமைக்கிறதுக்கெல்லாம் இல்லை, நீ குடிக்கிறதுக்கு தான். இந்தா வாய் குச்சிட்டு கொடு. அம்மாவுக்கு குட்பாட்டி விடு. ஐயோ போதும் போதும் போதும், வேலை வேலை முடியும். சேரண்டி செல்லம், உனக்கு தானே சேரன். நீ யார் இருக்கிறேன் உனக்கு பிடிக்கும் இல்லை, வேறு கடல. நான் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் ஒரு டிஷ் செய்ய போகிறேன். ஆ சொல்ல மாட்டேன், ஆ சர்ப்ரைஸ் உனக்காக. சரி நீ போய் கொஞ்ச நேரம் வீடியோ பண்ணு, நான் இதை ரெடி பண்ணிட்டு உன்னை கூப்பிட்றேன். ரெண்டு நிமிஷம். எந்த ஒரு தாயாருக்குமே தான் பிள்ளைக்கு செஞ்சு போகிறத விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைங்க. அது எல்லா தாயாரும் யாராக இருந்தாலும் அதை வந்து புரிஞ்சுப்பாங்க. நாம் சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல, மிச்சம் வச்சு நம்ம புள்ள ஒரு வேலை சாப்பிடணும்னு ஆசைப்படுறது அத்தனை தாயாரும். நானும் ஒன்று வித்தியாசலை, நானும் ஒரு தாயார் தான். வேர்க்கல்ல வந்துச்சு. அதை வறுத்து வச்சுட்டு இன்னொரு கடையில் நம்ம என்ன பண்ணுறோம்? ரவுண்டி எண்ணெய் ஊட்டுக்கிறது ரொம்ப வேணாம். நம்ம எல்லாமே கம்மியாக சிக்கனமாக பண்ணால் நல்லா இருக்கும். ஜாஸ்தி எதுவுமே தேவையில்லாமல் நம்ம போடவே தேவையில்லை. ரவுண்டு போட்டாலே நல்லா டேஸ்ட் வந்துடும். இந்த மாதிரி ஒரு கடையில் ஒரு எண்ணெய் காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு இந்த காரக்குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம வச்சுருக்கோம்ல, வெறும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு, தரை கொண்டு காஞ்ச மிளகா, கொஞ்சம் காஞ்சி போன கருவேப்பிலை தான் இருக்குது. முன்ன ஒரு நாலு நாள் முன்னாடி வாங்கினேன்னா அது இப்படி தான் இந்த வெயிலுக்கு நிற்க மாட்டேங்குது. ஆனால் காஞ்சி போன கருவேப்பிலை கூட நல்லா டேஸ்டியாக வரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கருவேப்பிலை எப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப காஞ்சிச்சுன்னா அதை பொடி பண்ணி நம்ம கருவேப்பிலை பொடி மாதிரி பண்ணிக்கணும். சோற்றுலையும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எத்தி வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம சிக்கனமாக நம்ம குத்தன் நடத்துகிறேன். அந்த காலம் வந்துச்சு, எப்போவுமே வாழ்ந்தோம் அப்படி பெட்ரு. ஆனால் இனிமேல் இப்போ இப்படி வாழ்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். என்ன காஞ்சிச்சு? இப்போ தாளிச்சிருவோம் நம்ம. முன்னாடி தங்கம் அப்படியே அடிச்சாலும் எப்பவுமே உங்க தான் டிவியில இந்த போன்ல என்ன வீடியோ எல்லாம் பாத்துக்கணும் இருப்பிய. செஞ்சு கொடுத்துறேன் செல்லம். சரி இப்ப ஏதாவது புச்சா வீடியோ ஏதாவது பாட்டுக்கிட்டு பாத்தியா? யூடியூப்ல என்ன ஓடி நிற்குதா எனக்கு சொல்ல. எனக்கு இது நீ இருக்கும் போது நீதான் என் சொத்து, நீதான் என் ராணுவம், நீதான் எல்லாமே எனக்கு. உன்னை மாதிரி ஒரு புள்ள பெற்றது எனக்கு இன்னத்துக்கு ஆர்மி ராணுவம் எல்லாம். அப்படிதான் பெற்றவதான் திட்டுவா. அதுக்கப்புறம் பொண்டாட்டி வந்து வாங்க, அவகிட்ட வாங்கி கட்டிக்க போயிடலாம். நீ என்கிட்ட வாங்கி கட்டிக்கிறது பெட்டரு. ஐயோ எல்லாம் இப்படிதான்டா பேசுவீங்க. நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு சோறு போடுவேன்னு நான் பாக்குறேன். ஆமா நான் இல்ல ஐசுகா, நான் எங்கடா ஈரன். அப்படி இல்லை, இப்ப என்ன வந்து நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். நம்ம கூடவே நம்ம உடம்போடைய நம்ம கூட வருது இன்னா ஈரெல்லாம் இருக்குதுரா. அது இல்லாம உயிரோடு நம்ம கூடவே ஒன்னு எங்க போனாலும் நம்மளை விடாம தூக்கத்துல கூட நம்ம கிட்ட வருது என்னது? மனசாட்சி. நான் ஐசுகாவுடைய மனசாட்சி. ஐசுகா எங்க இருந்தா நான் அங்க போயிடுவேன். ஆமா நான் இல்ல ஐசுகா நச்சிச்சு. சுயம்பரம். அவங்க முன்னாடி பல மாசமா அவங்க எல்லாம் உட்காந்து பிளான் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு பாஞ்சு யூனிட் ஆளுங்க, பாஞ்சு யூனிட் வேலை பார்த்துச்சு, 13 டைரக்டருங்க வேலை பார்த்தாங்களா. அதுல புளி இருக்குது. உனக்கா கார குழம்பு பண்றதுக்கு புளி எட்டு வச்சிருந்தேன். இப்போ உனக்கு டிஃபன் பண்றதுக்கு இதுல போட்டேன் நானும். டே நெடியே இருக்கிறா நகு. அப்புறம் இருமல் வந்துச்சுன்னா கொரோனா நினைச்சிருவாங்க. இப்ப அல்லாறு வீட்டுல தாலி வரும் போது அல்லாரெல்லாம் இரும்புவோம். இல்ல அந்த மாதிரி சொல்லுங்க, பயமா இருக்குதுரா. அப்படி இல்லடா, இப்ப இருமத்துக்கே பயமா இருக்குது. அல்லாறு வீட்டுல தாளிக்கும் போது இருமல் வரத்தா செய்யும், கால இருந்து ஒரு தும்மல் வரத்தா செய்யும். ஆனா இப்ப இருமத்துக்கே தும்மறதுக்கே பயமா இருக்குது.
அப்படி ஆயி போச்சு நாட்டு நிலைமை. பிரபு சாரோட பெரிய ரசிக, பிரபு சாரோட ஜோடியாவே நடிக்கலையா, அது நடிக்கணும்னு ரொம்ப அசன் அது ஒத்துக்குச்சு. அப்புறம் வந்துட்டு அதுதான் அந்த என்ன புக் அது புஸ்தகத்துல கின்னஸ் புக், அந்த புஸ்தகத்துல அக்கா பேர் வரணும்னு அக்காவுக்கு ரொம்ப இஷ்டம். அப்புறம் வந்து கார்த்தி சாரு, பிரபுதேவா சாரு, ஐசோகா தான் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு எல்லா பத்திரிகையிலும் அவங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் கச்சிச்சு. அவங்களுக்கு இப்போ ரொம்ப பிடிச்ச படம் அது. நான் சொல்றது எனக்கு ஐசோகா மாதிரி சொல்ல வராது போடா, அவங்க தான் நல்லா சொல்லுவாங்க. கூட வருகிறேன் நான் ட்ரை பண்றேன் சுகா மாதிரி சொல்றதுக்கு. பாபா ஐயம்மன் நின்று தீஸ்கோ போடானிக்கு வஸ்தே ஐயம்மன் கால் ஒச்சி போட்டாங்க பண்ணண்டா, அவ்வளவுதான்டா. அக்கா பாத்துன்னு இருக்கல மனசாட்சி மாதிரி கூடு, அக்கா செய்யறதெல்லாம் நல்லா இருக்கும். சரி நீ கண்ணு மூடு, கண்ணு மூடுறா. உனக்கு சர்ப்ரைஸ் என்ன பண்ண போறேன்னு தெரியவே கூடாது இல்ல. அப்படியே இரு, கிண்டு கையில குடுத்துறேன், கண்ணைய மாத்திரம் திறக்காத. ரெண்டே ரெண்டு நிமிஷம் இருந்தேன், ஒண்ணும் போட மாட்டேன்டா ஏ ராசா. பார்த்துடக்கூடாது, ஏதோ திட்டு வேலை செய்யறாங்க. ஒண்ணும் இல்லடி, ஏன் தங்கம், என் தங்கத்துக்கு புச்ச மாதிரி தானடி நான் செய்யறேன் லட்டு. முன்னுக்காக தாண்டி ராசா. என்ன 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 ரவாடா, உனக்கு ரவா உப்புமானா ரொம்ப பிடிக்கல, வேர்க்கடலை போட்டு ரவா புளியோதரை பண்ணிட்டேன் நான் பாரு. மயிலாப்பூர் கோயில வாங்கி கொடுத்த இப்ப வீட்லயே கத்துனானி. உனக்கு புளியோதரை ரொம்ப பிடிக்கும்ல அத்தான், சோறு இல்ல மதியானமே வருஷமா என்ன பண்றது, வர ரேஷன்ல வாங்குறது அப்படியே நம்ம எத்தனை நாள் நம்ம இஷ்டத்துக்கு போனோம்ல. உப்புமா உப்புமான்னு சொன்னா எச்சலா வரும். அதான் ரவை எடுத்து நான் பண்ணிட்டேன், நீ சாப்பிட்டு பாரு செல்லம். நீ அதெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்ட, என்னை கொண்டனா உனக்கு எவ்வளோ நாளைக்கு ஆசி போடுவா. என் தங்கம் பிளேட் எடுத்துச்சு அம்மா போட்டு குடுத்துறேன். சாப்பிடுச்சல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஒன்று வேர்க்குது கொஞ்சம், இப்படி காத்தோட்டமா ஜன்னல் பக்கத்துல நிக்கிறேன் நான். அவ்வளவுதான் எனக்கு இது சாப்பாடு மாதிரியா இருக்குது. காதல கேட்டுது கேடிய தெரியும், ஏதோ திருட்டு வேலை பண்றேன்னு தெரியும். இது நேற்று என் கண்ணு முன்னாடி இந்த வேக வச்சு வச்சு அந்த தினம் தானே இது. ஆமா தானேன்னு சொன்னா நீ திங்க மாட்டேன். அப்புறம் எப்படி பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு சத்துள்ள சாப்பாடுலாம் ஊட்டுறது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நான் வேணான்றேன். சரி எனக்கு இப்பதாண்ட ஐடியா தோணுச்சு. தோணுமா போராளுது, நீ சாப்பிட்டு நீ செய்யறதுல எனக்கு இதுதான் இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிஜமும் பிடிச்சிருக்கா, கூட சமைச்சிய தலையெழுத்து ரசம்ன்ற பேர்ல விஷத்தை ஊத்தி கொல்ல பார்த்தேன். அப்படி இல்ல, மிளகு ரசம் உடம்பு நல்லதாண்டா. இப்ப வந்து சளி கிளி பிடிக்காம தொண்டைக்கு
நல்ல சக்தி இருந்தா எதுக்கு சக்தி எல்லாம் குடுக்கல மிளகு ரசம் அதான் உனக்கு வச்சிருந்தி தாங்க உனக்கு ஒன்றும் வந்துடக்கூடாது இல்லையே ரசம் நடிகர்லாம் ஒன்றும் இல்லைடா தாய் பசெல்லாம் உங்களுக்கு எங்கடா புரிய போகிறோம் அதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் நாளைக்கு நீ பெத்தான்னு வச்சுக்கோ அப்போ உனக்கு தெரியும் அதெல்லாம் நான் கட்டி கொடுத்துறேன் கவலைப்படாத நிம்மதியா உடம்புக்கு சத்து உள்ள சாப்பாடவும் நீங்கள் கொடுக்கலாம் சிம்பிளாக ஒரு ரவுண்டு டிஃபனை பண்ணி இப்படியும் கொடுத்துடலாம் நீங்கள் உண்மையாகவே எங்கள் அம்மா செஞ்சிருந்த தினப்புளியோகரை ரொம்ப ருசியாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நிஜமாக பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள் அப்புறம் என்னடா அது சப்ஸ்கிரைப் ஆ அத்தான் என் வாயில் நல்லாது அத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு மணி இருக்குல்ல டங்கு டங்குன்னு அத்தையும் அடிச்சிடுங்க அப்போ தான் நாங்கள் என்ன போட்டாலும் நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனா அதை செய்யுங்க நீங்களும் இத்தனை வீட்டில் செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க தானேன்னு சொல்லாதீங்க ரவை உப்புமா ரவை புளியோதரை எதாச்சும் அதுங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டமாக போட்டு இந்த மாதிரி மாஸ்க் பண்ணி அதை அதை மறித்து இப்படி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டாக பசங்க சந்தோஷமாக சாப்பிடும் நன்றி வணக்கம்